நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் சென்னை ஆதம்பாக்கத்தில் அசாமை சேர்ந்த அபுசாலி முஸ்தபா ஹுசைன் வயது இருபத்தி ரெண்டு என்பவரும் அவரது மனைவியான ருஸ்தானா பேகம் வயது பதினெட்டு என்பவரும் கடந்த எட்டு மாதங்களாகவே ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பதினோராவது தெருவில் வசித்து வருகின்றனர் அதேபோல அசாம் மாநிலத்தை சேர்ந்த தஜ்மல் அகமது வயது இருபத்தி ரெண்டு என்பவரும் ஆதம்பாக்கம் கக்கன் நகர் மெயின் ரோட்டில் வசித்து வருகின்றனர் அபுசாலியும் தஜ்மலும் நண்பர்கள் இவர்கள் இருவருமே வேலச்சேரியில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஒன்றாக வேலை பார்த்தும் வந்தனர் இதனால் அபுசாலி வீட்டிற்கு தஜ்மல் அடிக்கடி வந்து சென்றுள்ளார் தற்போது ருஸ்தானா ஆறு மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவசர நேரத்தில் ஏதாவது உதவி செய்யுமாறு அபுசாலி நண்பரான தஜ்மலிடம் கேட்டுக்கொண்டார் அதன்படி தஜ்மலும் அடிக்கடி அபுசாலி வீட்டிற்கு சென்று ருஸ்தானாவுக்கு உதவி செய்து வந்துள்ளார் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது அபுசாலி இல்லாத நேரத்தில் தஜ்மலும் ருஸ்தானாவும் தனிமையில் இருந்துள்ளனர் இதனை ஒரு நாள் அபுசாலி பார்த்துவிட்டு மனைவியிடம் சண்டையும் போட்டுள்ளார் அதற்கு மனைவி ருஸ்தானாவோ தஜ்மல் தான் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறார் என பழியை தூக்கி போட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அபுசாலி நண்பனான தஜ்மலை கொல்ல திட்டமிட்டார் இதற்கு ருஸ்தானாவும் சம்மதம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து நேற்று முன்தினம் தஜ்மலை செல்போனில் தொடர்பு கொண்ட ருஸ்தானா வீட்டில் கணவர் இல்லை உன்னை பார்க்க வேண்டும் வந்து செல் என்றும் கூறியுள்ளார் அதன்படி தஜ்மல் வந்தபோது வீட்டில் அபுசாலியும் இருந்துள்ளார் அப்போது தஜ்மலுக்கும் அபுசாலிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அப்போது ருஸ்தானா வீட்டில் இருந்த காய்கறி மற்றும் கத்தியை எடுத்து வந்து தஜ்மலின் கழுத்து பகுதியில் குத்தினார் கத்தியை பிடுங்கிய அபுசாலி தஜ்மலின் கழுத்து நெஞ்சு பகுதி என்று பல இடங்களில் சரமாரியாக கூத்தினார் சுதாரித்துக் கொண்ட நண்பன் தஜ்மல் ரத்த காயத்துடன் அங்கிருந்து தப்பி ஓடினார் பின்னர் நண்பர்கள் உதவியுடன் ஆதம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதம்பாக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து அபுசாலி மற்றும் அவருடைய மனைவியான ருஸ்தானா ஆகியோரை கைதும் செய்தனர் இதில் அபுசாலியை ஆலந்தூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ருஸ்தானா ஆறு மாத கர்ப்பிணியாக உள்ளதால் காப்பகத்திலும் சேர்த்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது